இந்தியா அலர்ட் குற்றங்களுக்கு எதிரான குரல் யாரு யாருன்னு கேக்குறேன்ல யார் நீங்களா கேக்குறல்ல யாரா நீங்களா யாரு 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 சர்மா அங்கிளோட பொண்ணு த்ரிஷாவும் நானும் ஒன்னா தான் படிச்சோம். இன்னும் ஒரு வாரத்துல அவளுக்கு பனாரஸ்ல கல்யாணம் நடக்க போகுது. வீட்ல இருந்த மத்தவங்க எல்லாம் முன்னாடியே போயிட்டாங்க. ஆனா அங்கிள் இங்க இருக்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு இன்னும் ரெண்டு நாள் கிளம்பலான் தான் இருந்தாரு. கல்யாணத்துக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்கிட்டு இன்ஃபேக்ட் நாங்களும் கிளம்பலான்னு தான் இருந்தோம். இனி கல்யாணம் எப்படி நடக்கும்? எல்லாத்தையும் சுருட்டிட்டு போயிட்டானுங்களே. வரதுவாஜ் நம்ம மொத்தமா அழிஞ்சு போயிட்டோம்பா. இத பாருங்க சர்மா சார், கவலைப்படாதீங்க. நாங்க இருக்கோம்ல. ஆமா அங்கிள், நானும் அப்பாவும் சேர்ந்து த்ரிஷாவோட கல்யாணத்தை நல்லா பண்ணிட்டோம். சரிதானப்பா சார்? எந்த தடையுமோ இல்ல, ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எதுவுமே கிடைக்கல. வெறும் இந்த கருப்பு கரைகள் மட்டும் தான் கிடைச்சது. எனக்கு தெரிஞ்சு இது கச்சா பண்ணினோட கேங்கா தான் இருக்கணும். போபால்ல நடந்துச்சு. கடந்த ஒரு மாசத்துல ரெண்டு கொள்ள, ஒண்ணு உஜ்ஜைன்ல ஒண்ணு இண்டோர்ல. இதே மாதிரி மறுபடியும் நடக்காம இருக்க இவங்க சாப்டர் இங்கேயே க்ளோஸ் பண்ணணும். அண்ணா சார், எந்த ஒரு தடையுமோ இல்லாம நம்ம எப்படி? மிஸ்டர் சர்மாவோட வீடு மாதிரி இந்த சொசைட்டில நிறைய வீடு இருக்கு. பெரிய பெரிய வண்டிங்களும் இந்த சொசைட்டில இருக்கு. ஆனா அவங்க இவரோட வீட்டுல வந்து எதுக்காக கொள்ளடிக்கணும்? ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இது கல்யாண வீடு, யாரும் இருக்க மாட்டாங்கன்னு. மிஸ்டர் சர்மா இங்க தனியா இருக்காரு. இவங்க கூட்டத்துல கண்டிப்பா ஒரு இன்ஃபார்மர் இருக்கணும். அவன் தான் இவங்களுக்கு தகவலை கொடுக்கணும். சார், எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒருவேளை வாட்ச்மேன் இந்த கொள்ளையில சம்பந்தப்பட்ட வேற யாரோ ஒருத்தர் தான். அந்த வாட்ச்மேன் ஊரட இருக்கானா இல்லையான்னு இன்னும் எங்களுக்கு தெரியாது. மிஸ்டர் சர்மா, நீங்க யாராச்சும் சந்தேகப்பட்டாலோ இல்ல சந்தேகப்படுற மாதிரி ஏதாவது இருந்தா எங்களை இன்ஃபார்ம் பண்ணுங்க. இன்னொரு குடும்பத்தை குறி வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த கொள்ளக்காரங்களை எப்படியாச்சும் குறி வச்சு பிடிச்சே ஆகணும். ஓகே, டேக் கேர், பாப்பலாம். இங்க வந்துட்டு போறவங்க மேல ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இரு. நம்ம அடுத்த வேட்டை இங்கிருந்து தான் ஆரம்பிக்க போகுது. புரிஞ்சுதா? வண்டி எடு. இந்தோர் உஜயனுக்கு அப்புறம் இப்ப போபால்ல கூட கச்சா பனியன் கேங்கோட அட்டூழியம் ஆரம்பம். இரவோட இரவா ஒரே நாள்ல ஒரு தந்தையோட கனவே முறியடிச்சிட்டாங்க. தன் மகளோட கல்யாணத்துக்காக வச்சிருந்த நகையும் பணத்தையும் முறியடிச்சிட்டாங்க. மிஸ்டர் சர்மாவை காயப்படுத்தினது மட்டும் இல்லாம அவங்க வீட்டு வாட்ச்மேன் பகதூர் சிங்க பயங்கரமா அடிச்சு காயப்படுத்திருக்காங்க. மக்கள் கொந்தளிச்சுட்டு இருக்காங்க, ஆனா போலீஸ் அமைதியா இருக்காங்க. சம்பவம் நடந்த இடத்தோடைய புகைப்படத்தை இப்ப நம்ம பாக்கலாம். வாமா ராகினி.
என்னப்பா இது இவ்ளோ பணத்தை வீட்ல வச்சிருக்கீங்க சர்மா அங்கிள் வீட்ல என்ன நடந்துதுன்னு பாத்தீங்கல்ல அதுக்கு அப்புறம் இவ்ளோ பணத்தை ஏன் வீட்ல வச்சிருக்கீங்க பேங்க்ல வச்சிருக்கலாம்ல எல்லாமே ஆன்லைன் ஆயிடுச்சு இத பாருமா கன்ஸ்ட்ரக்ஷனோட பிசினஸ் ஆன்லைன்ல பண்ண முடியாது சில இடங்கள்ல கேஷ் கொடுத்து தான் செட்டில் பண்ணனும் கான்ட்ராக்டர்ஸ்க்கு லேபர்ஸ்க்கு எல்லாம் கேஷ் தான் கொடுக்கணும் சரி அத விடு நாளைக்கு உன் அம்மா டெல்லில இருந்து திரும்பி வராங்க நாம த்ரிஷாவோட கல்யாணத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு பார்ட்டிக்கு ஏற்பாடு பண்ணலாம் ஓகே டன் பார்ட்டி எல்லாம் அப்புறம் பிளான் பண்ணலாம் பணம் இருந்தா உங்க பையனுக்கும் கொடுங்கப்பா நீ கொஞ்சம் வாய மூடு ரெண்டு தடவை உனக்கு கொடுத்து நான் நஷ்டப்பட்டதே போதும் முதல்ல கார் பிசினஸ் ஆரம்பிச்சா மொத்தமும் போயிடுச்சு அதுக்கு அப்புறம் கிரிக்கெட் டோர்னமெண்ட்னு சொன்னான் இந்த ஊர்ல கிரிக்கெட் டோர்னமெண்ட் நடத்தி 15 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க முடியும்னு சொன்னான் ஆனா 7.5 லட்சம் நஷ்டம் தான் ஆச்சு அக்கா நீ சொல்லுக்கா அப்பா நீங்க ஒரு தடவை அவன் சொல்றத தான் கேளுங்களே சும்மா ஏன் கத்திட்டே இருக்கீங்க நீ சொல்லு பாபு அப்பா நான் ஒரு ரெஸ்டாரன்ட் ஓபன் பண்ணலாம் நினைக்கிறேன் எத்தனை பேர் ஆன்லைன் டெலிவரி பண்றாங்க பார்த்தல நம்ம சாப்பாடுலாம் ஒரு செகண்ட்ல வித்துடும் ஆமா செகண்ட்ல வித்து போய்டுமா ஒருக டீ வைக்க கூட தெரியாது ரெஸ்டாரன்ட் ஆரம்பிக்கறாங்க நாளைக்கு சைட்டுக்கு வந்து வேலைய பாரு கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ கத்துக்க சாரிப்பா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த தூசியில வேலை செய்ய விருப்பம் கிடையாது ப்ளீஸ் ஓ அப்பா நான் அன்னைக்கு தூசியில உழைச்சதனால தான் இன்னைக்கு நீ ஏசில உட்கார்ந்துட்டு இருக்க நீ கவலைப்படாத பாபு நான் அப்பா கிட்ட பேசுறேன் ஓகே மாமா கால் பண்ண ஸ்பெஷல் டோனா ஹாய் முடு ஆ சொல்லு ஆ இதோ கிளம்பிட்டேன் எனக்கு இன்னும் கொஞ்சம் மட்டும் டைம் கூட உன்னோட பணத்துக்கு நான் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் அதோட என்ன நீ இப்படி மிரட்ட வேண்டிய அவசியம்லாம் இல்ல அதனால உனக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது ஹாய் இங்க பாரு எப்படியாவது ஏதாவது பண்ணியாவதுனா ஒரே வாரத்துல உன் பணத்தை திருப்பி கொடுத்துறேன் ஓகே அதுல் இன்னும் எவ்வளவு நாள் நம்ம காத்துட்டு இருக்கணும் இங்க பாரு நம்ம இப்ப எவ்வளவு சம்பாதிக்கிறோமோ அதுவே நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் போதும் அது மட்டும் இல்ல அப்பா கூட நீ இப்ப பேசலனா அப்பா எனக்கு வேற கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிடுவாரு ஒருவேளை அப்பா அப்படி கமிட் பண்ணிட்டாருன்னா நான் அவர் மனசை உடைச்சு என் வாழ்க்கையை ஆரம்பிக்க முடியாது ராகினி கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ண எனக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் தேவைப்படுது உனக்கே ரொம்ப நாளா தெரியும் நான் பண்ற ஸ்பேர் பார்ட்ஸ் பிசினஸ் எவ்வளவு மந்தமா போதுன்னு இதுல நிறைய கடன் வேற ஆனா ராகினி உன்னால எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அதாவது நீ உங்க அப்பா கிட்ட பேசலாம்ல அவர் மட்டும் எனக்கு லோன் கொடுத்தாருன்னா என்னோட பிசினஸும் அப்புறம் நம்மளோட லைஃபும் ரெண்டுமே சமயம் செட்டில் ஆயிடும் இங்க பாரு அதுல் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும் தான் நினைக்கிறேன் ஒருவேளை நான் என் அப்பா கிட்ட பேசினேன்னா அவர் பணத்தை கூட கொடுப்பாரு ஆனா என்ன தெரியுமா எங்க அப்பா ஒரு செல்ஃப் மேட் மேன் அவருக்கு உன் தன்னம்பிக்கை மேல சந்தேகம் வந்துடும் அதுக்கப்புறம் நமக்கு கல்யாணமே நடக்க விட மாட்டாரு நீ தயவு செஞ்சு வேற ஏதாவது வழி இருந்தா பாரு என்ன ஆச்சுன்னா நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனா இல்ல ராகினி நீ ஒரு தப்பாவும் பேசல நானே ஏதாவது பண்ணி என் கஷ்டத்தை தீர்த்துக்கிறேன் உண்மையை சொல்லப்போனா எனக்கு ஒன்றை விட முக்கியம் எதுவும் இல்லை என்னோட உலகமே நீ தானே சரி ஓகே நான் கிளம்புறேன் ஒரு டீலரை மீட் பண்ண வேண்டிய வேலை இருக்கு ஈவினிங் மீட் பண்ணலாம் சரி வரேன் லேட் பண்ணிடாத யா டேக் கேர் பை டேய் நில்ரி அப்படி அவங்கிட்ட என்ன இருக்கு அவனால உங்களுக்கு ஒண்ணு கொடுக்க முடியாது துபார் சொல்றதுக்கு அவனை விட்டுடு ராகினி வினோத் மரியாதை கைய விடு நான் உனக்கு எத்தனை தடவை சொல்லிட்டேன் உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது இந்த மாதிரி என் பின்னாடியே நீ வரறத நிறுத்தலனா நான் நேரா போலீஸ் ஸ்டேஷன் போய்டுவேன் நீ இப்படி என்ன பண்றது ஒரு பெரிய கிரைம் இத கவனமா பாருங்க இவங்க தான் கச்சா பனியன் கேங்க சேர்ந்த பயங்கரமான கொலைகாரங்க கொள்ளடிச்சதுக்கு அப்புறமா சிசிடி கேமரா வெளியே இருக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் எவ்வளவு தைரியமா கொள்ளடிச்ச பணத்தை வெளியே எடுத்துட்டு போறாங்கன்னு பாருங்க
நம்மளுடைய போபால் போலீஸ் இந்த கச்சா பனியன் கேங்கை எப்பதான் புடிக்க போறாங்க? மிஸ்டர் சர்மாக்கு எப்பதான் நியாயம் கிடைக்க போகுது? நாங்க தீவிரமா தேடிட்டு இருக்கோம் அப்படினு சொல்லி தான் போலீஸ் இன்னும் சொல்லிட்டு இருக்காங்க. கூடி சீக்கிரமா கச்சா பனியன் கேங்கோட 4 குற்றவாளிகளையும் போலீஸ் கைது பண்ணிடுவாங்க. ஆனா உண்மை என்னன்னா இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்னால போலீஸ்க்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாம போச்சு. பொட்ட கோழி எங்களை பிடிக்க போகுதா? இந்த பொட்ட கோழி முட்டை போட்டு முடிக்கிறதுக்குள்ள எங்களோட அடுத்த கொள்ளைய நாங்க முடிச்சிட்டு இங்க இருந்து ரொம்ப தூரமா போயிடுவோம். சரி, நீ அந்த விஷயத்தை சொல்ல. கேள்விப்பட்டது உண்மைதான? சபாஷ், ஒரு அழுக்கான பனியனை போட்டுக்கிட்டு முகத்துல எல்லாம் கருப்பா கிரீஸ தடவிக்கிட்டு கொள்ளை அடிச்சிட்டு போறதுனால இந்த கேங்கோட பேரு கச்சா பனியன் கேங்னு வந்தது. ஆனா நம்முடைய நாட்டுல வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு நேரங்கள் நடந்த கொள்ளை எல்லாம் இந்த ஒரே கேங் பண்ணிருக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஒண்ணுக்கும் மேற்பட்ட கேங்ஸ் இருக்கலாம், ஆனா இவங்க எல்லா இடத்துலயும் கொள்ளை அடிக்கிற விதம் ஒரே மாதிரி இருக்கிறதுனால எல்லாம் ஒரே மாதிரி தான் தெரியும். இந்த கேங் ஒரு நகரத்துல 2-3 கொள்ளை அடிச்சுட்டு வேற நகரத்துக்கு போயிடுவாங்க, அங்க புது இடங்களை தேடுவாங்க. வணக்கம், நான் கிரீஷ் ஜெயின். இந்தியா அலர்ட்டோட இந்த புது எபிசோட்ல நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது போபால்ல யாரு எதிர்பார்க்காத ஒரு பயங்கர சம்பவம். போபால் போலீஸுக்கு இந்த கேங்க நெருங்கிறதுக்கு எந்த வழியும் இல்லாம போயிடுச்சு. அதனால இந்த கச்சா பனியன் கேங் 2வது கொள்ளையடிக்கிற இடத்தையும் தேர்ந்தெடுத்துட்டாங்க. போலீஸ் சந்தேகப்பட்ட மாதிரி இந்த கேங்குக்கு தகவல் கொடுக்க ஒரு ஆள் கண்டிப்பா இருக்கா, ஆனா அது யாருன்னு யாருக்குமே தெரியாது. மொத்த நகரமும் இப்ப இதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் இதை பத்தியே யோசிச்சு பயந்துகிட்டு இருக்காங்க. இந்த கேங் குறி வச்சிருக்கிற அடுத்த குடும்பம் அவங்க குடும்பமா இருக்க என்னாச்சு? என்னாச்சு சொல்லுங்க. இங்க வாங்க, தண்ணி எடுத்துட்டு வாங்க. அப்பா குடிங்கப்பா, அப்பா உங்களுக்கு எதுவும் ஆகாதுப்பா. அப்பா என்னாச்சுப்பா? அப்பா இதெல்லாம் இப்ப தேவையா? வருஷம் வருஷம் என் பர்த்டேக்கு ஏன் நீங்க இவ்ளோ பண்றீங்க? உங்களுக்கு ஏதாவது நான் பர்மா இன்னும் இதே மாதிரி எத்தனை பர்த்டே கொண்டாடுவேன். கூடிய சீக்கிரம் உனக்கு கல்யாணம் ஆயிடும். நீ உன் மாமியார் வீட்டுக்கு போயிடுவ. அது மட்டும் இல்லாம இன்னும் எவ்வளவு நாளைக்கு நான் உயிரோட இருப்பேன்? அப்புறம் மம்மி அப்பா கிட்ட நீங்க சொல்லிடுங்க, நான் எங்கேயும் போக மாட்டேன்னு. அப்புறம் நீங்க 200 வருஷம் வாழ போறீங்க. அம்மா நீங்க ஏன் அழுதுட்டு இருக்கீங்க? எந்த பிரச்சனையும் இல்ல இல்லப்பா. இப்ப நான் தான் உட்கார்ந்து அழணும். ரொம்ப கண்டிப்பா இருக்கிற என்னோட ஹிட்லர் பொண்டாட்டி டெல்லியில இருந்து இவ்வளவு சீக்கிரம் வந்ததுக்கு. சும்மா தமாஷ் பண்ணாதீங்க. நான் ஊருக்கு போனதுக்கு அப்புறம் நீங்க மாத்திரை சாப்பிட்டுருக்கவே மாட்டீங்க. நான் போய் மாத்திரை எடுத்துட்டு வரேன். இப்போ நீ எதுக்கு அழற அப்பா? இனி நான் தூசிய பத்தி எல்லாம் கவலைப்படாம சைட்டுக்கு வந்துடுறேன்ப்பா. தினமும் நீங்க பார்க்க வேண்டிய வேலையை பாக்குறேன். நீங்க வீட்லயே ரெஸ்ட் எடுங்க. நீ திருந்திட்டாலே போதும். நான் கொஞ்சம் இருமனதையே இவனால தாங்கிக்க முடியல. எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா இவனை யார் பாத்துப்பாங்க? இத பாரு, ஈவினிங் பர்த்டே பார்ட்டிக்கு எல்லா ஏற்பாடையும் நீ பண்ணு. அப்புறம் உன்னோட முக்கியமான அந்த ஃப்ரெண்டை கூப்பிட மட்டும் மறந்துடாத. Happy birthday dear Ragini, happy birthday to you. உனக்கு தெரியுமா இன்னைக்கு ராத்திரி
நமக்கு ஸ்பெஷல் ராத்திரி. ஒன்று, நீ என் உலகமாக போகிற, இல்லைனா உன்னோட உலகத்தையே நான் எரிக்க போகிறேன். எனக்கு ஹலோ. ஆ சொல்லுங்க. இங்க பாருங்க, இங்க பாருங்க, நீங்க எனக்கு ஒரு ரெண்டு நாள் டைம் கொடுங்க, நான் உங்களோட மொத்த பணத்தையும் திருப்பி கொடுத்துட்றேன். இல்ல இல்ல, ரெண்டு நாள், வெறும் ரெண்டு நாள் தான், கடைசியா ரெண்டு நாள், பிளீஸ். ஆ சரி சரி, இன்னைக்கு ராத்திரி ஹாப்பி பர்த்டே நாம கொண்டாட போறோம், அதுவும் நம்ம ஸ்டைல்லயே. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ ராதிகா, ஹாப்பி பர்த்டே டு யூ. அதுக்கு உன் கையாலேயே கேக் ஊட்டுமா? ஆ, அதெல்லாம் உன வேண்டாமா, இருக்கட்டும். அப்பா பார்த்துட்டு பயப்படுறியா? இல்ல, எனக்கு எல்லாம் தெரியும், இரு நான் ஏதாவது பண்றேன். இங்க பாருங்க, நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாரையும் இன்வைட் பண்ண வேணாமா? வாங்க, நீங்க பாருங்கப்பா. அக்கா, மாமாவோட சிரிப்ப பாரு. வாயை மூடு. ஹாப்பி பர்த்டே, சாப்பிடு. ஏய், இவனை யார் இங்க கூப்பிட்டது? பாபு, இவனை நீ கூப்பிட்டியா? இல்ல, நான் ஏன் அவனை கூப்பிட போறேன்? அப்பாவுக்கு தான் தெரியும், அதனால அவர் கூப்பிட்டுருக்கலாம். ஹாப்பி பர்த்டே ரகினி. அழகான பொண்ணுக்கு ஒரு அழகான கிஃப்ட் வாங்கிக்கோ. அட வாங்கிக்கோ, பர்த்டே தானே. அங்கிள் ஆண்டியை காணுமே, எங்க இருக்காங்க? அங்க இருக்காங்க, திரும்ப வர. ராகினி, யார் இவன்? தெரிஞ்ச பையன், அப்பா பிசினஸ் பார்ட்னரோட பையன். அதுல், அம்மா ஏற்கனவே ஒத்துக்கிட்டாங்க. நீ எப்படியாவது இன்னைக்கு தைரியமா நம்ம விஷயத்தை பேசிடு. இவன் கூட மட்டும் என் அப்பா என் கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ண கூடாது. வணக்கம் அக்கா, எப்படி இருக்க? வணக்கம் அங்கிள், நான் நல்லா இருக்கேன். டெல்லில இருந்து எப்போ வந்தீங்க? நான் இன்னைக்கு தான் வந்தேன். உங்க அம்மா அப்பா வரலையா? இல்ல, அவங்க வணக்கம் அங்கிள், மேரேஜ் ஆனிவர்சரிக்காக போயிருக்காங்க, அதனால தான் வர முடியல. அங்கிள், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். வாப்பா. அங்கிள் இங்க பாருங்களேன், உங்க ஃபேமிலியும் எங்க ஃபேமிலியும் ரொம்ப வருஷமா சேர்ந்து பழகிட்டு இருக்கோம். அப்புறம் அப்பா உங்களோட பிஸ்னஸ் பார்ட்னர் கூட, அதனால என்ன சொல்ல வரேன்னா, ஒருவேளை நானும் ராகினியும் லைஃப் பார்ட்னர் ஆனோம், அதுக்கப்புறம் நாங்க சொல்ல வர்றது எனக்கு புரியுது, ஆனா ராகினி வேற ஒருத்தர் விரும்பிட்டு இருக்கா. ப்ளீஸ் அங்கிள், இத பாருங்க, அவ எந்த வேலையும் செய்யல, அவன் வந்து அங்கிள். இல்ல, என் பொண்ணு ஆசைப்படுறது சாதாரண விஷயமா இருக்காது. போ,
போய் பார்ட்டி என்ஜாய் பண்ண போ. அட கொண்டு வந்துட்டியா? சரி சரி போய் பார்ட்டி என்ஜாய் பண்ண. அதுல் எனக்கு என்னமோ இதுதான் சரியான நேரம்னு தோணுது. அப்பாவும் தனியா இருக்காரு, நீ போய் அவர்கிட்ட பேசிடு. நீ பண்ற தப்பெல்லாம் ஒவ்வொரு வாட்டியும் அம்மா அப்பா கிட்ட இருந்து மறைப்பா நினைக்கிறியா? போதும், நிறுத்திக்கோ. இந்த உதவாக்குற அப்படி என்ன பண்ணா? ஏன் திட்டுற? ஒண்ணும் இல்லப்பா, அண்ணன் தங்கச்சிக்குள்ள இதெல்லாம் சகஜம் தானே. என்னடா, போய் தூங்கு. குட் நைட். குட் நைட் பா. குட் நைட் மா. குட் நைட். இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? உன்னதாமா கேக்குறேன். அப்பா அது வந்து அத்துல உங்ககிட்ட ஏதாவது பேசினானா? பயந்து இருப்பான்னு நினைக்கிறேன். இதை பாருமா, உன் செலெக்ஷன் மேலே எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. அந்த பயந்தவங்கிட்ட போய் சொல்லு, இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும்னு. ஒரு வேலை பண்ணலாம், நாளைக்கு சாயங்காலம் அவனை வர சொல்லலாம். அப்புறம் த்ரிஷாவோட கல்யாணத்துக்கு போறதுக்கு முன்னாடி இவ கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். மை காட், அப்பா, தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ சோ மச் பா. அப்படியா? இப்போ உங்க அப்பாவை தெரியுது, என்ன கண்ணுக்கு தெரியலையா? என்னம்மா நீங்களும், லவ் யூ டு லவ் யூ. அதுல் அப்பா ஒத்துக்கிட்டாரு. இப்ப நீ ஒரு குட் பாய் மாதிரி நாளைக்கு வீட்டுக்கு வந்து அப்பா கிட்ட பேசணும். ஓகே, லவ் யூ பேபி, பை. Love you too. யாராவது ஒருத்தர் போன் எடுத்து தொலைங்கள. யார் நீங்களா? டேய், யாருன்னு சொல்லுங்கடா. என் வீட்டுக்குள்ளே வரீங்களா? என்ன யாருன்னு நினைச்சிட்டீங்க? உங்களை எல்லாம் சும்மா விட மாட்டேன்டா. டேய், உங்களை விட மாட்டேன்டா. சுமித்ரா, டேய், உன்னோட ஒன்னுடுவேன். போலீஸோட தீவிரமான முயற்சிக்கு பிறகும்
போபால்ல இந்த கச்சா பனியன் கேங்குடைய இரண்டாவது கொள்ள முதல்த விட ரொம்ப துணிகரமா நடந்திருக்கு. அவங்களுக்கு தகவல் கொடுக்கறது யாரு? அவங்க கொடுக்கற தகவலாலதான் இவங்களுக்கு எங்க எப்போ கொள்ளை அடிக்கணும்னு தெளிவா தெரியுது. அந்த சம்பவம் நடந்துட்டு இருக்கும் போது ராகிணி யார பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சாங்க. ராகிணி புழைச்சுப்பாளா? ஒருவேளை புழைச்சுக்கிட்டா அந்த கூட்டத்தை பிடிக்கிறதுக்காக போலீஸ்க்கு உதவி பண்ணுவாளா? இல்ல இந்த கூட்டமும் அவங்களுக்கு தகவல் கொடுக்கறவனோ மறுபடியும் போலீஸ் கண்ணுல மண்ணை தோவி கொள்ளை அடிக்கிறதுல வெற்றி அடைவாங்களா? பாடி செலுத்தி போஸ்ட் மார்ட்டத்துக்கு. ஓகே சார். சிசிடிவி ஃபுட்டேஜ்னால எந்த பிரயோஜனமும் இல்ல. நீங்களே பாருங்க, நாலு பேரும் முகத்துல கருப்பா கறியை பூசிட்டு இருக்கானுங்க. அதுக்கு மேல ஃபுல்லா வீட இருட்டு வேற. இவனுக்கு நாலு பேரும் யார வேணாலும் இருக்கலாம். ஒரு நிமிஷம் ரீவைண்ட் பண்ணுங்க. பாத்தியா, இவங்க சாவியை வச்சுதான் கேட்டை திறந்திருக்காங்க. ஆனா பரத்வாஜ் குடும்பத்துல எல்லாரும் வீட்டுக்குள்ளதான் இருந்தாங்க. அப்ப ஸ்பேர் கீயை யார் அந்த இடத்துல வச்சிருப்பா? அப்படின்னா அவங்களுக்கு தகவல் கொடுக்குற இன்ஃபார்மரா? ஏன்னா அவனுக்கு சாவி எங்க இருக்குன்னு தெரிஞ்சிருக்க, அவனுக்கு பணம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சிருக்க. ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரியுது, அவன் இந்த வீட்டோட ஆளாதான் இருக்கணும். ஆனா இந்த இடத்துல பாக்கும்போது எனக்கு வேற என்னமோ தோணுது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நேத்து ராத்திரி ராகினி பர்த்டே பார்ட்டி நடந்திருக்கு. ஹலோ. ஓகே, தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ. ராகினிக்கு நினைவு திரும்பிடுச்சு, அவங்க ஏதாவது பார்த்துருக்கலாம். சரி, அவங்க ஏதாவது சொல்கிறாங்களா பார்க்கலாம். வாங்க சீக்கிரம். ராகினி மேடம், நேற்று உங்களை அட்டாக் பண்ணவங்கள பற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியுமா? ராகினி மேடம் ப்ளீஸ், நீங்கள் சொல்லுங்கள். அவங்கள உங்களால் அடையாளம் காட்ட முடியுமா? யாருடைய பேராச்சும் சொல்லுங்கள், ஏதாவது இன்ஃபர்மேஷன், எனி திங். ஆ, ரகிணி மேடம் சார் ப்ளீஸ், கொஞ்ச நேரம் நீங்க வெளில இருங்க ப்ளீஸ். அக்கா, அக்கா. ராகுல், உன்னோட துக்கத்தை என்னால பங்கு போட முடியாது, ஆனா புரிஞ்சுக்க முடியும். அந்த ஆளுங்களை பிடிக்கிறதுக்கு எனக்கு கண்டிப்பா உன்னோட ஹெல்ப் தேவை. I'm sorry, Mr. Rahul. உங்க அக்கா கோமாவுக்கு போயிட்டாங்க. எப்ப நினைவு வரும்னு யாருக்கும் தெரியாது. இன்ஸ்பெக்டர் சார், என்னால ஆன எல்லா உதவியும் நான் உங்களுக்கு பண்ண தயாரா இருக்கேன். ஆனா எப்படியாவது நீங்க அந்த கொலைகாரங்களை பிடிச்சே ஆகணும் சார். ஏன்னா அவங்க என்னோட அக்காவை காதலிக்கிறேன், அவளை கட்டாயப்படுத்திருக்கேன். இங்க பாருங்க, பணத்துக்காக நான் இந்த மாதிரி எல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. நான் பார்க்காத பணம் இல்ல. அப்ப ராகினி எதுக்காக உன் பக்கம் கையை நீட்டினா? இதோ பாருங்க இன்ஸ்பெக்டர் சார், அவ தலையில அடிபட்டு இருக்கு. அவ கன்ஃபியூஸ் ஆயிருப்பா.
அதுக்கப்புறம் அவன் லவர் பணத்துக்காக சுத்திக்கிட்டு இருந்தான் அவன் பின்னாடி. நான் இல்ல, நீங்க அவனை விசாரிச்சிங்களா? ராகினி என் பக்கம் எதுக்கு கை நீட்டி காட்டினான்னு எனக்கு தெரியாது சார். பணம் எனக்கு தேவைப்படுச்சுன்ற விஷயத்த நான் ஒத்துக்கிறேன் சார். ஆனா அதுக்கு நீங்க சொன்ன மாதிரி இதெல்லாம் நான் பண்ணுன்ற அர்த்தம் இல்ல. என்ன நீங்க தேவையில்லாம சந்தேகப்படுறீங்க? குரல மரியாதை அடக்கி பேசுறான் சார். எனக்கும் ராகினிக்கு கொஞ்ச நாள்ல கல்யாணம் நடக்க போகுது சார். ஒரு நிமிஷம், அவ ஒரு வேளை வினோத் பக்கம் கை நீட்டிருக்கலாம் சார். ஏன்னா அவன் அங்கதான் நின்றுட்டு இருந்தான், அதுவும் அவளை அவன் துரத்திக்கிட்டே இருந்தான் சார். நேத்து ராத்திரி நீ எங்க இருந்த இன்ஸ்பெக்டர் சார்? இங்க பாருங்க, நேத்து நான் என் ஃப்ரெண்ட்ஸோட பர்த்டே பார்ட்டில இருந்தேன். அப்படி உங்களுக்கு ஏன் மேல நம்பிக்கை இல்லைன்னா, கிட்டத்தட்ட நாங்க 15 பேர் இருந்தோம். நீங்க அவங்க எல்லார்கிட்டையும் கேளுங்க. நான் வீட்டுல தான் இருந்தேன் சார், தனியா தான் இருந்தேன். இங்க பாருங்க சார், இதை நிரூபிக்க என்கிட்ட எந்த சாட்சியும் கிடையாது. ஆனா அதுக்காக இதெல்லாம் நான் பண்ணுன்ற அர்த்தம் இல்லை சார். அண்ட் சார், எனக்கு சட்டம் என்னன்னு நல்லாவே தெரியும். சரியான சாட்சி எதுவுமே இல்லாம உங்களால என்ன தொந்தரவு பண்ண முடியாது சார். அந்த வினோத் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறான் சார். அவன் கூட எதுவும் சொல்ல விரும்ப மாட்டேங்கிறான். ஆனா ராகினி ஹாஸ்பிட்டல்ல இவங்க ரெண்டு பேர் பக்கம் தான் கையை நீட்டினாங்க. கச்சா பனியன் கேங்குக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது இவங்க ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் தான். பணத்துக்காக அதுல இது எல்லாத்தையுமே பண்ணிருக்கலாம். இல்லைன்னா வினோத் அவனுக்கு இருந்த கோபத்துல இதை பண்ணிருக்கலாம். சரி, ரெண்டு பேரையும் விட்டுரு, கண்டிப்பா ஏதாவது ஒரு தப்பு பண்ணுவாங்க. நீ அவங்க ரெண்டு பேரையும் கவனிச்சுட்டே சார். நான் சொல்றது எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. ஒருவேளை அந்த பொண்ணு பழிச்சிட்டானா, நம்ம எல்லாருக்கும் பெரிய பிரச்சனையா வந்து நிப்பா. ஏன்னா அவன் நம்ம எல்லாரையும் அடையாள காட்ட முடியும். நான் என்ன சொல்றேன்னா, நமக்கு இருக்கிற இந்த பெரிய தடங்கள் நம்ம வழியில வராம வெட்டி போடணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு சாட்சி கூட உயிரோட இருக்க கூடாது. போலீஸின் தகவலின்படி இந்த கச்சா பனியன் கேங்கோட யாரோ ஒருத்தர் தான் கொள்ளடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்தை பத்தின தகவலை யாரோ ஒருத்தர் கொடுக்கறாங்க. அது நம்ம கூடவே இருக்கிறவங்க யாரோ ஒருத்தரா கூட இருக்கலாம். அதான் சொன்னல, உன் பணத்துக்கு நான் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்க பாரு, இதுக்கப்புறம் நீ என்ன தொல்லை பண்ணவே கூடாது. உனக்கு 10 லட்சம் ரூபாய் கடன் இருந்துச்சு, எல்லாத்தையும் நான் விசாரிச்சிட்டேன். திருட்டு நடந்த அடுத்த நாள் இவ்வளவு பணம் எங்க வந்துச்சு? இந்த காசு நான் 2 மாசத்துக்கு முன்னாடியே பேங்க்ல லோன் அப்ளை பண்ணியிருந்த காசு சார். இன்னைக்கு மார்னிங் தான் காசு டிரான்ஸ்பர் ஆச்சு. நீங்க வேணா அங்க போய் விசாரிச்சு பாருங்க. நான் நிரபராதி சார், எம்எல்ஏ எந்த தப்பும் கிடையாது சார். வினோத் கால் பண்ணிருக்கான் சார், உங்ககிட்ட மட்டும் தான் பேசுவேன்னு சொல்றான் சார். கேஸ் பத்தின விஷயம் அது உங்ககிட்ட சொல்லணுமா? வினோத் சார், ராகினி அப்பாவை கொலை பண்ணதும் ராகினி இந்த நிலைமைக்கு ஆக்குனதும் யாருன்னு எனக்கு தெரியும் சார். சார் அது யாருன்னா? ஹலோ வினோத், போன் கட் ஆயிடுச்சு. வினோத் ஆபத்துல இருக்கான், நீ போயிட்டு அவன் போனை ட்ரேஸ் பண்ண. இந்த சரி சார். இவன் தான் தகவல் கொடுக்குறான்னு எனக்கு தோணுது. பணம்னு பார்த்தாலும் இவகிட்ட நிறையவே இருக்க. பழி வாங்கறதுக்காகவே அவங்களுக்கு துணை போயிட்டு இருக்கான். ஆனா அவனுக்கு ராகினியோட இந்த நிலைமையை பார்க்க முடியாம அவனுக்குள்ள அந்த காதல் கண்ணை திறந்துருச்சு. இவன் நமக்கு எதையாவது சொல்லிடுவானோன்னு அந்த கச்சா பண்ணியிருக்காங்க, இவனே காலி பண்றான். ஆமா சார், எனக்கும் அப்படிதான் தோணுது சார். நாங்க அத்தரோட வீட்டை செக் பண்ணிட்டோம் சார். அப்ப உண்மையிலேயே லோன் வாங்கியிருக்கான். இன்னொரு விஷயம் சார், இந்த கச்சா பனியன் கேங் எல்லா நகரத்திலையும் ஒரு முறையோ இல்லை ரெண்டு முறையோ தான் சார் கொள்ளை அடிக்கிறாங்க. என் யூகு சரியா இருந்தா இந்நேரம் அவங்க போபால விட்டு எஸ்கேப் ஆயிருப்பாங்க. இவ்வளோ ஹாஸ்பிட்டலில் வச்சு கொலை பண்ணுறது அவ்வளோ சுலபம் கிடையாது. இவ்வளோ வீட்டுக்கு கூட்டிட்டு போக ஏற்பாடு பண்ணுங்க, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்.
ரகுனி நீங்களா? ஆனா நீங்க நாங்க இப்ப போயிட்டு அரெஸ்ட் பண்றோம். வேண்டாம் சார், நான் எப்படி சொன்னனோ நீங்க ப்ளீஸ் அப்ளை பண்ணுங்க. நான் இந்த மொத்தம் கேங்குக்கு தண்டனை வாங்கி கொடுக்க விரும்பறேன். ஆனா இதனால உங்க உயிருக்கு ஆபத்து வரலாம். பரவாயில்லை சார், நான் என் அப்பா அம்மாவை கொன்ன அந்த குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுக்க விரும்பறேன். என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லை, அவங்க என்னோட அம்மா அப்பாவை கொன்னு இருக்காங்க, அவங்கள நான் விட மாட்டேன். மாமா மாமா, நான் டாக்டர் கிட்ட பேசிட்டேன், அக்கா உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம் சொல்லிட்டாங்க. அப்படியா? சரி வா. அக்கா, நான் சொல்றது உனக்கு கேட்காதுன்னு எனக்கு தெரியும். நான் எப்பவும் வீட்டை விட்டு வெளியில போகும்போது உன்கிட்ட சொல்லாம போனதே கிடையாது. அதே மாதிரி தான் இன்னைக்கு நான் உன்கிட்ட சொல்றேன். டாக்டர் 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை உன் கண்ணுல டிராப்ஸ் போடணும்னு சொல்லியிருக்காரு. நான் அதை போய் வாங்கிட்டு வந்துடுறேன். நான் போயிட்டு உடனே எங்கேயாவது ஒளிஞ்சிட்டு இருப்பா. அவளை கண்டுபிடிச்ச தீர்த்து கட்டுங்க. போய் அவளை தேடுங்க. கூட வந்தவங்களை துப்பாக்கியை கீழப்படுங்க. சொன்னது காதுல விழலாம். நீங்க கீழ போடலன்னா இவ கழுத்தை நான் அறுத்து போட்டுருவேன். இங்க பாரு, கீழ போடுறோம், கீழ போடுங்க. பின்னாடி போங்க. ஏய், பின்னாடி போ.
போலாம். வீட்ல இருக்க திருட ராகுல் தான் உங்களுக்கு தெரிஞ்ச கூட அன்னைக்கு ஹாஸ்பிடல்ல வினோத் பக்கமும் அதுல பக்கமும் எதுக்காக கையை நீட்டிங்க? இல்ல சார், நான் அன்னைக்கு இவன் பக்கம் தான் கை நீட்டி காட்டுனேன். உனக்கு கச்சா படின் கேங் கூட எப்படி தொடர்ந்து வந்துச்சு? அது வந்து நான் முதல்ல வீட்ல இருந்து அம்மா அப்பா நகைகளை திருடி வித்துக்கிட்டு இருந்தேன். எல்லாம் சரிதான். இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன நகைகளை திருடி வைப்பேன்? நிறைய பணம் சம்பாதிக்கணும்னா ஏதாவது பெரிய இடத்துல கை வைக்க வேண்டியிருக்கும். என்னடா பண்றியா? என்னது? சரி கிளம்பு. அவங்களுக்கு தகவல் கொடுக்க ஒரு ஆள் தேவைப்பட்டது. சர்மா அங்கிள் வீட்டில் கல்யாணம் நடந்தது. அவங்க பண நகை எங்கே வச்சிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். அவங்க வீட்டில் கொள்ளையடிச்சதுக்கப்புறம் என்னோட ஆசை இன்னும் அதிகமாயிடுச்சு. அதுக்கப்புறம் என் வீட்லயே கொள்ளையடிக்க நான் திட்டம் போட்டு கொடுத்தேன். ஆனா எங்க அம்மா அப்பாவை கொலை செய்யற அளவுக்கு எந்த பிளானும் போடல. இதெல்லாம் ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி நடந்துடுச்சு. என்ன நம்புங்க அக்கா? இனிமே நீ என்ன அக்கானு கூப்பிடாத. இன்னைக்கு உன்னாலதான் அம்மாவும் அப்பாவே இழந்து நிக்கிறேன். வினோத் எதுக்கு கொண்டுங்க? வினோத் நான் இவங்க கிட்ட இருந்து பணத்தை வாங்கும் போது பாத்துட்டான். அதனாலதான் வினோத இவங்க கொண்டுட்டாங்க. இந்த பணத்தை வச்சுக்க, இனி வாய திறக்க கூடாது. வாங்க, இல்லன்னா உன் தங்கச்சி கூட நீயும் செத்து போயிடுவ. ராகினிக்கு நினைவு திரும்பினது ரொம்ப நல்லதா போச்சு. நீங்க ரெண்டு பேரும் பேசுனதா அவங்க மொத்தமா எல்லாத்தையும் கேட்டுட்டாங்க. அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போக ஏற்பாடு பண்ணு. நாங்க ஒரு கான்ஸ்டபிள் உட்கார வச்சிருந்தேன். அவர் எங்க போயிட்டாரு? சார், நான் அவரை டிஃபன் போய் சாப்பிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புனேன் சார். சார், ராத்திரியிலேருந்து நீங்களே டியூட்டி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்க போய் டிஃபன் சாப்பிட்டு வாங்க, நான் கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிறேன். சரிப்பா. நீ உங்க எல்லார் கூடயுமே வாழ்நாள் முழுக்க ஜெயில தான் இருக்க போற. இவனை கூட்டிட்டு போங்க. வேண்டாம் சார், விட்டுருக்கேன் சார். பண்ண மாட்டேன் சார், விட்டுருக்கேன் சார். ப்ளீஸ் ப்ளீஸ், என்ன இங்கேருந்து வெளில கூட்டு போங்க. அக்கா அக்கா கொஞ்சம் சொல்லுக்கா. இந்த கேஸ்ல யார் பெரிய குற்றவாளின்னு சொல்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். கச்சா பனியன் கேங்கா நிறைய கொலை கொள்ளைன்னு பெரிய பெரிய குற்றங்களை பண்ணிருக்காங்க. இல்ல ராகுலா, அவங்க குடும்பத்துக்கே அவன் துரோகம் பண்ணிருக்கான். அவங்கள கொலை பண்ணவே துணை போயிருக்கான். ராகுல பத்தி சொல்லணும்னா அவங்கிட்ட எல்லாமே இருந்துச்சு. அவனுடைய அம்மா அப்பா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பரத்வாஜ் அவங்க பசங்களுக்காக தான் சம்பாதிச்சுட்டு இருந்தாங்க. ஆனா ராகுலுக்கு உடனே ஷார்ட்கட்ல பணம் சம்பாதிக்க தோணுச்சு. அதோட விளைவு அவன் குடும்பத்தையே அவன் அழிச்சிட்டான். கச்சா பனியன் கேங்க சேர்ந்த நாலு குற்றவாளிகளுக்கும் ட்ரெஸ்பாசிங், டெகாய்டி, கொள்ளையடிச்சது மட்டும் இல்லாம கொலை பண்ண குற்றங்களுக்காக ஆயுள் தண்டனை கொடுத்திருக்காங்க. ராகுல் கூட கொள்ளையடிக்க இந்த கூட்டத்துக்கு துணை போனதுக்கும், போலீஸை ஏமாத்தினதுக்கும், அப்புறம் ராகினிய கொலை பண்ண முயற்சி பண்ணதுக்கும் சட்டம் தண்டனை கொடுத்திருக்கு. கச்சா பனியன் கேங்குடைய கதை இதோட முடிஞ்சு போயிடுச்சு. ஆனா இத மாதிரி நிறைய கேங் அப்பப்ப நாட்டோட பல நகரங்கள்ல ஒன்னா சேர்ந்து கொலை கொள்ளைன்னு குற்றங்களை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதனால கண்டிப்பா நாம அலர்ட்டா இருக்கணும். ஏன்னா நம்முடைய சின்ன கவனக்குறைவு கூட இந்த மாதிரி குற்றவாளிகளுக்கு ஒரு வாய்ப்பா அமைஞ்சிரும். அதனால அலர்ட்டா இருங்க. இதோட நான் கிரீஷ் ஜெயின் இந்தியா அலர்ட்டோட இந்த எபிசோட்ல இருந்து விடைபெறறேன். இந்த மாதிரி இன்னொரு குற்றத்தோட நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பி அலர்ட், பி சேஃப். இந்தியா அலர்ட், குற்றங்களுக்கு எதிரான குரல்.